ஏமா இன்னும் நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? என்னத்தடா சொல்லுவேன், வீட்டுக்குள்ள நடந்த அசிங்க வீட்டோட இருந்திருந்தா நாங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி உன் பொண்டாட்டி அந்த அஞ்சு எழுத்து எழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா. நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல தப்பிச்சிட்டாங்க, என் கண்ணுல மட்டும் பட்டுறாங்க, வெட்டி கூறு போட்டிருப்பேன். உள்ள காட்ட முடியல, ஓனமா இருக்கு. இப்ப நான் கட்டி காத்து வந்த கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டாடா அந்த பெண்களி. தம்பி. ஐயா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்னங்கய்யா மறந்துட்டீங்க, தீ மிதிக்க நேரமாச்சு. வழக்கம் போல நீங்க வந்து தொடங்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க போங்க, நான் பின்னாலே வரேன். வணக்கம். 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 இதுக்கு எந்த தெய்வத்தமும் இல்ல, மறுபடியும் ஏத்துறதுல தப்பு இல்ல, ஏத்துங்க. எந்த வருஷமும் நடக்காத தவறு இந்த வருஷம் நடந்து போச்சு. தவறுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு இந்த பொறுப்பை என் மகன் ராமு கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏத்துங்க. சரி, ராமு தீபத்தை ஏத்துப்பா. தம்பி, உங்களை பிடிச்ச பீடை இதோட தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்னு ஆத்தாள வேண்டிட்டு தீபத்தை ஏத்துங்க. கொடுங்க. இன்னொரு கல்யாணமா? இது நொந்து போன மனசுக்கு மருந்து போடுற மாதிரி இல்ல, விருந்து போடுற மாதிரி. நான் விருந்து சாப்பிடற நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எங்களுக்குன்னு நாலு பிள்ளையா இருக்கு, ஒருத்த இல்லன்னா ஒருத்த நல்லா இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்க. இருக்கிறது நீ ஒருத்தன் தானப்பா. நீ சந்தோஷமா இருந்தாதா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? குளத்து மேல கோச்சுக்கிட்டு குளிக்காம இருக்கலாமா? எரியறது நெருப்பு இல்லப்பா, தண்ணி ஊத்தி அணைக்குது. ஓடி போனவ பத்தினி இல்ல துக்கம் கொண்டாடுறதுக்கு. தோட்டத்துல தொலைச்சத தோட்டத்துலதான் தேடணுங்கிற மாதிரி ஒரு பொண்ணால நிம்மதி அடைந்த நீ இன்னொரு பெண்ணாலதான் திரும்ப பெற முடியும். அது மட்டும் இல்லப்பா, குளம் தழைக்க ஒரு வாரிசு வேணும், அதுக்காகவாவது ஒத்துக்க. உங்களுக்கு வாரிசுத்தனமா வேணும், ஒரு நல்ல குழந்தைய பார்த்து தத்தெடுத்துக்குவோம், அவ்வளவுதானே? இத பாருப்பா, பெத்து எடுக்கிறது இப்படி, தத்து எடுக்கிறது இப்படி, இது என்ன அரசியலா? யார் வேணாலும் வாரிசு சொல்றதுக்கு, இது குடும்பமா, சொந்த ரத்தத்துல வரும். ஆமாப்பா, பேர பிள்ளைய பார்க்காம செத்தா இந்த கட்ட வேது உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் உன்னை இப்படி ஏமாத்திருச்சு, அதனால நாங்க தேடி கொடுக்கற வாழ்க்கையை ஏத்துக்கூடாதா? உங்க விருப்பத்துக்காக எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும் விதி இருந்தா அது அப்படியே நடக்கட்டும். ஆ,
வந்தாச்சு. கணக்கு பிள்ளை பத்தவையா, சிகரெட் அடுங்க. கற்பூரத்த கத்தவையா. மகராசியா தீர சிறப்போட இருமா. சிரிங்க மாப்பிள்ள, சிரிப்பாரு சிரிப்பாரு. வாமா வலது கால எடுத்து வச்சு வாமா. அங்கே இருந்து ஓட்டிட்டு வந்தனா அலுப்பா இருக்கு. இருக்கு உள்ள வரியாயா? ஜெயிலுக்குள்ளயா? போங்க. ஆண்டவா, இந்த பொண்ணையாவது சொத்துல வில்லங்கம் இல்லாம போளுங்க வாழ விடு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். இது எனக்கு ரெண்டாவது முதலிரவு. உங்க துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கதா நான் வந்திருக்கேன். என் மாமியார பார்த்து பார்த்து பழகி போச்சுமா. வர வர என்னால வேலை செய்ய இருக்கவே முடியறதில்ல. அத்தை வேலை எங்க இருக்கு? நான் காஃபி போடுறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இத பாரு, காஃபி போட்டு ரெடியா வச்சிருக்க. அத்தை நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. நீ காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சா கூட நான் தான் வந்து காஃபி போடுவேன். இத பாருமா, பிறந்த வீட்டுல நீ பூ போல வளர்ந்திருப்ப. புகுந்த இடத்துல உன்ன வேலை வா. குடும்பக்கார மாமியார்னு ஊரே என்ன படிக்காதா? பாரு, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்தா இந்த காஃபியை கொண்டு போய் உன் புருஷன்கிட்ட கொடு. அம்மாடி, இனிமே உன் புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதா உன் வேலை. நீதானே சொக்கா, சீக்கிரம் வாங்க. இந்திய செய்தி சுருள் போட்டுற போறான். ஓ, நீங்க தேட்டரை திறந்ததுக்கு அப்புறம் தான் போடுவானோ? ஏன் அவசரப்படுற? அதான் நீங்க தேட்டரை திறக்கிறீங்கன்னு நான் எவ்வளவு பரபரப்பா இருக்கேன் தெரியுமா? நான் மட்டுமா? ஊரே பரபரப்பா இருக்கு. சீக்கிரம் போலாம். ரெடி போலாமா? ஆமா, வாங்க. இன்பல்ல பெசல மசாலா வட போடுற முக்கியம். அக்கா அக்கா, என்னாச்சு? அதான் என்னாச்சு? இப்படி வா. சும்மா இருப்பா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத. கொஞ்சம் ஓய்வெடுத்த எல்லாம் சரியா போயிடும். அப்ப நாங்க சினிமா போட்டா ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. வடிவு, உனக்கு ஒண்ணு இல்லையே. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. நான் வேணா கூட இருக்கட்டுமா? இப்பதான் முத முதல்ல உன் புருஷன் கூட வெளியில போறேன். எல்லாரும் போலன்னா தப்பா நடப்பாங்க. போயிட்டு நான் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்தா எல்லாம் சரியா போயிடும். போயிட்டு வாமா. வரையாத்தே. அம்மா, நான் சாகிறது தான் எனக்கு சந்தோஷம். இல்லம்மா, நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன தான். வெளியில போயிட்டு வரேன். யாரு? யாருன்னு கேக்குறல்ல யாரு?
போயிட்டு வாங்கன்னு சொன்னியே, நீ அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள நான் அடியெடுத்து வச்ச நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.